ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீடியோவில் விஸ்கி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வந்து யூஸ்வலாக அடிக்கிற சரக்கு என்ன, அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, நம்ம விஸ்கியில் எதை பற்றினா, இப்போ வந்து பிளாக் லேபிள் இந்த மாதிரி நிறையா விஸ்கி இருக்குங்க, அந்த டீட்டெயிலை பற்றி கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாமாங்க. அதாவது இந்த விஸ்கி வந்து முத முதல்ல பார்த்தீங்கன்னா ஐரிஷ்காரங்களாம் வந்து கண்டுபிடிச்சாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பில் அவங்க வந்து முதல் எடுத்தோடனே அங்கே தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அங்கே மற்ற கண்ட்ரிக்கெலாம் வந்து அப்படி சர்வ் பண்ண ஆரம்பித்தாங்க. அது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அப்படி கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகி அமெரிக்கா, ஃப்ரான்ஸு, கனடா, ஜப்பான் எல்லா இடத்துக்கும் அப்படி ஸ்ப்ரெட் ஆச்சுங்க. இருக்கிறதுலேயே பார்த்தீங்கன்னா எங்கே ஃபேமஸ்ன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, ஸ்காட்லாண்ட் விஸ்கிங்க, அதாவது ஸ்காட்ச் விஸ்கி. என்ன சரக்குன்னா ஸ்காட்ச் விஸ்கி தான். அதுதான் இருக்கிறதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இது எதில் செய்கிறாங்க அப்படின்னா தானியங்களால தாங்க. என்ன தானியங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்காச்சோளங்க, கம்பு, கோதுமை, வார்கோதுமை, மோஸ்ட்லி இதெல்லாம் செய்கிறாங்க. அதாவது கானு, ரை, வீட்டு, பார்லைங்க, இந்த மாதிரி தானியங்களை தான் செய்கிறாங்க. இது எப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் நெல் அந்த மாதிரி வந்து அதை வந்து எடுத்து கொப்பரக்குள்ளே போட்டு தண்ணியை ஊற்றி லைட்டாக வேக வச்சு அப்புறம் வந்து எடுத்து அதை வந்து வாசலில் போட்டு தொலவும் போவாங்க. அந்த மாதிரி வந்து எடுத்து மறுபடியும் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஃப்ளோரில் அதை திருப்பி வந்து மறுபடியும் ஒரு டெஸ்டிலேஷன் ப்ராசஸ், ஏஜிங் ப்ராசஸ் இருக்குதுங்க, ஃபர்மிடேஷன் ப்ராசஸ், ஈஸ்ட் கலந்து அதை வந்து திருப்பி ஃபெர்மெண்டேஷன் பண்ணி பிறகு பாட்டிலிங் பண்ணுறதா. வாங்க கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா கடைசியில் ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா ஓக் பேரலில் போட்டு அந்த ப்ராசஸிங் பண்ணுறதா வந்து லாஸ்ட் ப்ராசஸிங்க. இதில் என்னென்ன வகை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சில டைம் வந்து பாட்டிலில் திருப்பி பார்க்கும்போது பார்த்துருப்பீங்க, சிங்கிள் மால்ட்டு, பிளண்டட் விஸ்கி, வாட்டட் மால்ட்டு அப்படின்லாம் இருக்கும். சிங்கிள் மால்ட்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரே ஒரு மட்டை, ஒரே ஒரு முறை வந்து டிஸ்டிலேஷன் பண்ணுறதுங்க. அதாவது ஒரே ஒரு தானியத்தால் உருவாக்கப்பட்டது. இது வந்து பார்த்தீங்கன்னா பார்லி அப்படின்னா வந்து கோதுமை இருக்குங்களா, வார் கோதுமை, அந்த மாதிரி வந்து அந்த ஒரே ஒரு ப்ராசஸ்னால பண்ணப்பட்டது தான் வந்து சிங்கிள் மால்ட்டுங்க. பிளெண்டட் விஸ்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே வந்து சிங்கிள் மால்ட் விஸ்கி கூட மற்ற இதையும், அதாவது இப்போ கான் விஸ்கின்னு வச்சுக்கோங்களேன், கான் கூட வந்து ரையும் கலந்துட்டு வீட்டையும் கலந்துட்டு பார்லையும் கலந்து இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை பிளெண்ட் பண்ணிட்டு அப்படின்னா அது வந்து பிளெண்டட் விஸ்கிங்க. வாட்டட் விஸ்கி அப்படின்னாலும் சேம் கிட்டத்தட்ட அதே அதுதான். என்ன ப்ராசஸிங்னா சிங்கிள் மால்ட்டுங்கிறது மட்டும் வந்து சிங்கிள் விஸ்கி, மற்றது எல்லாமே இது பார்த்தீங்கன்னா மற்ற ஏஜிங் ப்ராசஸ் எல்லாம் இது கூட வர்றது தான். அடுத்தது ஸ்காட்ச் விஸ்கிங்க. இந்த இதில் வந்து மூணு வகையான ஸ்காட்ச் விஸ்கி இருக்குங்க, சேம் தான், மால்ட்டு, பிளண்டடு, வாட்டடுங்க. மால்ட் விஸ்கின்னு பார்த்தீங்கன்னா எதனால செய்கிறாங்க அப்படின்னா மெயின் என்னங்க இது கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்லி, ஈஸ்ட்டுங்க, வாட்டர். இந்த மூணு தான் பார்த்தீங்கன்னா பார்லியை தண்ணியில் போட்டு ஊற வச்சு அதை வந்து லைட்டாக கொதிக்க வச்சுங்க, அதுக்கப்புறம் வடிகட்டி காய வச்சு பீட் ஃபயர் போட்டு எடுத்து வறுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபெர்மெண்டேஷன் செஞ்சு ரெண்டு முறை டிஸ்டிலேஷன் பண்ணுவாங்க. இது வந்து சரக்கு வந்து நம்ம அடிக்கிற சரக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்மூத்து அப்படிங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹவுஸ் விஸ்கிக்குமே நல்லா ஸ்மூத்தாக 12 வருஷம், 15 வருஷம், 18 வருஷம், 20 வருஷம் அப்படிங்கிற சரக்கு வந்து டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹவுஸ் விஸ்கி எடுத்து அடிச்சிங்கன்னா செம ஸ்ட்ராங்காக இருக்குங்க, அப்படியே அடிச்சோடனே சும்மா கிருன்னு இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா ஸ்மூத்து அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரிலாம் இருக்கும். இதே வந்து 12 வருஷம், 15 வருஷம், 18 வருஷம் ஏஜிங் ப்ராசஸ்ங்கிறாங்கல்ல, அந்த ஏஜிங் ப்ராசஸிங் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க, இங்கே இருக்கல பாருங்க பேரல் இருக்குல்லங்க, இந்த பேரலில் போட்டு அப்படியே சரக்கந்து, அதாவது எப்படின்னா முதல்ல பார்த்தீங்கன்னா கிளீன் வாட்டர் மாதிரி தான் இருக்குங்க, அதை வந்து எடுத்து இந்த பேரலில் போட்டு 10 வருஷம், 12 வருஷத்துக்கு அப்படியே விட்டுறணுங்க. அந்த இதுக்கப்புறம் ப்ராசஸ் ஆகி வரும், அதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா ஏஜிங் ப்ராசஸ். அதுதான் வந்து 12 இயர் ஓல்டு, 15 இயர் ஓல்டு, 18 இயர்ஸ் ஓல்டு, 21 இயர்ஸ் ஓல்டு இப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்காட்ச் விஸ்கின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்காட்லாண்ட் இருந்து வர்றது மட்டும்தான் ஸ்காட்ச் விஸ்கிங்க, மற்ற கண்ட்ரிலிருந்து வந்தால் அது ஸ்காட்ச் விஸ்கி கிடையாது. இதே வந்தீங்கன்னா எனக்கு ஒரு அமெரிக்கன் ஸ்காட்ச் கொடுங்க, கனடியன் ஸ்காட்ச் விஸ்கி கொடுங்கன்னு கேட்க முடியாது. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காட்ச் இஸ் ஒன்லி கம் ஃப்ரம் ஸ்காட்லாண்ட். இப்போ பிளாக் லேபிள்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து இட்ஸ் கம்ஸ் ஃப்ரம் ஒன்லி ஃப்ரம் ஸ்காட்லாண்டுங்க. கிளென்லிவிட்டு, கிளென்ஃபிடிச்சி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து எங்கிருந்து வருதுன்னா ஸ்காட்லாண்டு மெயின் ப்ராசஸிங். இதே கனடியன் விஸ்கின்னு பார்த்தீங்கன்னா
கனடியன் கிளப் பார்த்தீங்கன்னா கனடியன் விஸ்கி, அடுத்து ஜெமிஷன் பார்த்தீங்கன்னா அயர்லாண்டு. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் விஸ்கியில் என்னென்ன விஸ்கி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. க்ளென்லிவிட் பார்த்தீங்கன்னா அது வந்து 12 இயர்ஸ் ஓல்டு ஸ்காட்லாண்டு சிங்கிள் மால்ட் விஸ்கிங். இது சிங்கிள் மால்ட்லாம் நான் முன்னாடி சொன்னது தான், ஒரே ஒரு தானியத்திலிருந்து மட்டும் செய்யப்பட்டது, டிஸ்டிலேஷன் வந்து தனிப்பட்ட முறையாக அதுக்கு மட்டும் இருக்குங்க. அதாவது ஒரே தானியத்தில் செய்யப்பட்டது சிங்கிள் மால்ட்டுங்க. பிளண்டட் மால்ட்னா வந்து ரெண்டு மூணு வகையான தானியத்தில் செய்யப்பட்டது. க்ளென்ஃபிடிச் இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாண்டு ஸ்காட்ச் விஸ்கி. இது வந்து எந்த இதுனா சிங்கிள் மால்ட்டுங்க. சிவாஸ்திரிகள் பார்த்தீங்கன்னா 12 இயர்ஸ் ஓல்டு. அதே இந்த க்ளென்லிவிட், க்ளென்ஃபிடிச், சிவாஸ்திரிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 12 வருஷம் ஓல்டு. 12 வருஷம் இந்த ஓக் பேரலில் போட்டு ஏஜிங் பண்ணுவாங்க. திவார்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஏஜிங் பெருசாக கிடையாதுங்க. அது வந்து பிளண்டட் விஸ்கி. பிளண்டட்னா என்னதுங்க, ரெண்டு மூணு வகையான தானியங்கள், அதாவது மக்காச்சோளம், கம்பு, இந்த மாதிரி கோதுமை, இதில் எந்த வகையான இது போட்டு ரெண்டு மூணு வகையான போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. ஜானி வாக்கர் பிளாக் லெவல் பார்த்தீங்கன்னா பிளண்டட் விஸ்கி. பிளாக் லெவல் வந்து செம ஃபேமஸ்ங்க, அது வந்து பிளண்டட் விஸ்கி தான். அடுத்த மேட்டர் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சரக்கை எப்படி அடிக்கலாம் ஓகேங்களா அப்படின்னா, இது வந்து மோஸ்ட்லி எப்படி அடிக்கணும்னா ரூம் டெம்பரேச்சர்ல அடிக்கணுங்க. அப்போ மட்டும்தான் வந்து இந்த சரக்கு நல்லா இருக்கும். அதாவது நல்லா இருக்கும்னா இது வந்து ப்ரொஃபஷனல்னா ரூம் டெம்பரேச்சரு. ஐஸ் வந்து போட மாட்டாங்க, போட்டு ஆனால் அங்கே விருப்பம் தான், எப்படி அடிக்கிறதுனாலும் அடிக்கலாம். ஆனால் ஐஸ் போட்டால் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃப்ளேவர் போயிடும். ஃப்ளேவர்னா இப்போ நீங்கள் வந்து 10 வருஷம் 12 வருஷம் அந்த பேரலில் கிடைக்கும் இருக்கும் இல்லைங்க, அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அதாவது லைட்டாக எடுத்து சரக்கு ஒரு 2 அவுன்ஸ் சரக்கு ஊற்றி அதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற ஒரு வாட்டர் லைட்டாக ஒரு ஸ்பூன் ஊற்றி அப்படியே கலக்கி கப்புன்னு அடிச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த சரகு தான் அதெல்லாம் நார்மலாக, அதாவது விஸ்கியினுடைய ஸ்டைலு, ரியல் ஸ்டைல். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோக்கு கூட கலந்து குடிக்கிறாங்க, ஐஸும் போட்டு குடிக்கிறாங்க, அதை அப்படி உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி குடிக்கலாம் ஒன்று குடிச்சு. ஆனால் ப்ரொஃபஷனல்லாம் இப்படி தான் பார்த்தீங்கன்னா. அதே வந்து இதை வந்து மோஸ்ட்லி சரக்கை வந்து வெளியில் ஃப்ரிட்ஜுக்குள்ளெல்லாம் வைக்க மாட்டாங்க, வெளியில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மேக்கிங் ப்ராசஸ் ஓகே. இப்போ வந்து ஃபைனலாக வந்து நம்ம இது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது இதில் இருக்கிற ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது எப்படின்னா க்ரோயிங்கு வந்து பயிர் வளர்றது, மால்ட்டிங் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து இந்த கோதுமை வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு அதை வந்து லைட்டாக கொதிக்க விட்டு அதுக்கு பண்ணுறோம் இல்லைங்க, அந்த ப்ராசஸிங் பேர் தான் மால்ட்டிங். மில்லிங்னா வந்து அரைக்கிறதுங்க. அதுக்கடுத்தது வந்து வாஷிங், சாரி மேஷிங், மேஷிங் ப்ராசஸ்ஸு. அதாவது இருக்கிறத வந்து அப்படி அந்த மெஷினில் போட்டு அரைக்க, அதை வந்து மேஷ் பண்ணுறதுங்க, மேஷ் பொட்டேட்டோ மாதிரி வந்து மேஷ் பண்ணுறது. அடுத்து ஃபர்மிடேஷன். ஃபர்மிடேஷன்னா பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு போட்டு கலந்து அதை வந்து கொதிக்க விடுறதுங்க, ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கொதிக்க விடுவாங்க, இதுதான் ஃபர்மிடேஷனுங்க. அடுத்தது வந்து டிஸ்டிலேஷன் ப்ராசஸிங்க. அடுத்தது வந்து டிஸ்டிலேஷன்னா என்னதுங்க, அந்த ஒரு 3 காப்பர் ஸ்டீல் இருக்கும், அந்த காப்பர் ஸ்டீலுக்குள்ளே வந்து இந்த ஃபர்மிடேஷன் பண்ணி இந்த கொதிச்சிருக்கு இல்லைங்க, அதை வந்து டிஸ்டிலேஷன் பண்ணுறதுக்கு பேர் தான் டிஸ்டிலிங். அடுத்து வந்து மெச்சூரிங் ப்ராஜெக்ட். மெச்சூரிங்னா ஏஜிங், பேரலில் போட்டு ஏஜிங் பண்ணுறது. எடுத்து கடைசி பாயிண்ட் வந்து பாட்லிங் ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காட்ச் விஸ்கி ஃப்ரம் பிகினிங் டு எண்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ வரைக்கும் வந்து அப்படி இப்படி சொன்னதை வந்து இப்போ டீட்டெயிலாக இன்னொரு கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா கோதுமை எடுத்து 12 மணி நேரம் ஊற வைக்கிறீங்க, அதுக்கப்புறம் ஸ்டீப்பிங் ப்ராசஸிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் தண்ணிக்குள்ள உரைச்சதுக்கப்புறம் 12 மணி நேரம் ட்ரெயின் பண்ணணும் வெளியே, அதாவது தண்ணி வடிகட்டிடணும். திருப்பி அதுக்கப்புறம் 14 மணி நேரம் மறுபடியும் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் தண்ணீரில் 4 மணி நேரம் மறுபடியும் வந்து வடிச்சு தண்ணியை வடிச்சுட்டு மறுபடியும் 4 மணி நேரம் நார்மலாக வைக்கிறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து நார்மலாக விட்டுறோம், அடுத்து வந்து லைட்டான ஹீட்டப் வாட்டரும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூக்கி ஃப்ளோரில் போட்டு தரையில் போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா காயப்படணும், ஓரளவுக்கு நல்லா பரப்பிட்டு. இந்த மாதிரி எவ்வளோ நாள் இருக்குன்னா 6 நாள் அப்படியே விட்டுறணுங்க. இது வந்து நான் சொல்கிற ப்ராசஸிங் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அதாவது ஸ்காட்ச் கம்பெனியில் நடக்கிற ப்ராசஸிங்கு. இந்த ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா மால்ட்டட் பார்லி, அதாவது நல்லா தண்ணிக்குள்ள போட்டு ஊற வச்சு இதெல்லாம் எடுத்து ஃபர்மெண்டேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணுற ப்ராசஸிங் வந்து மால்ட்டட் பார்லிங்க. அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து ஒரு கொப்பரைக்குள்ளே வந்து பெருசாக கொப்பரைனா பெரிய ரூம் ஒரு இதுக்குள்ளே போட்டு அந்த அதுக்கு அதாவது கிராமத்தில் வந்து கொப்பரைன்னு சொல்லுவாங்க பரப்பிட்டு. அதுக்கப்புறத்து பார்த்தீங்கன்னா கறி வச்சு எரிக்கணுங்க, கீழே கறியும் போடுவாங்க புகையும் போடலாம். இது பேர் பார்த்தீங்கன்னா ட்ரை பீட், மாய்ஸ்ட் பீட் இந்த ப்ராசஸிங் பேர். கீழே வந்து நல்லா ஸ்மோக் பண்ணணும், ஸ்மோக் ஃப்ளேவர் வர மாதிரி நல்லா கறி போட்டு புகை வைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 48 மணி நேரத்துக்குங்க இந்த புகையும் இதுவும் வந்து போய் இது பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா வர வர வரன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வர வரனு இருக்கணும். அதை வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக மில்லிங் பண்ணணும். மில்லிங்னா நல்லா அரைக்கணுங்க, நல்லா எடுத்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கொப்பரைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சுகரி வாட்டர், அதாவது சக்கரை தண்ணி, அதை போட்டுங்க. டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 63 டிகிரி செல்சியஸில் வந்து கொதிக்க வைக்கணும்.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை வந்து கொஞ்சம் தண்ணி குறைஞ்சிரும் இல்லைங்க, கொதிக்க கொதிக்க. அதுக்கப்புறம் 70 டிகிரி செல்சியஸ் கடைசியாக வந்து 80 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கலப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா பாத்தீங்கன்னா ஈஸ்ட் சேர்ப்பாங்க. இதுதான் வந்து ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸிங்க. இது எவ்வளவு நேரம் இந்த ப்ராசஸிங் நடக்குன்னு பாத்தீங்கன்னா 5 hours இந்த ப்ராசஸிங் வந்து நடக்குங்க, ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து வாஷ் பாட்டில், அந்த தண்ணி பாட்டில் வந்து ஃபர்மெண்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது வந்து கண்டெய்னர், அதாவது ஒரு காப்பர் ஸ்டீலுக்கு மாத்திடுவாங்க. இது இந்த ப்ராசஸிங் பாத்தீங்கன்னா டிஸ்டிலேஷனு. இது வந்து பாத்தீங்கன்னா மூணு வகையான பாட் இருக்கு, ஒயின் ஸ்டீலு, ஸ்பிரிட் ஸ்டீலு, வாஷ் ஸ்டீலுங்க. இது வழியே, அதாவது இந்த இதுல இருந்து என்ன போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ்ல இருந்து அடுத்த ப்ராசஸ்ல போறது வந்து வெறும் கிளியர் லிக்விட் மட்டும்தான் போகுங்க, வேற எதுவும் போகாது. இந்த மூணு ப்ராசஸிங் தாண்டி போகும்போது இந்த தண்ணியில பாத்தீங்க அப்படின்னா 71% வந்து இந்த பண்ணி இப்போ வந்து இந்த ஃபர்மெண்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தண்ணி போதுலங்க, 71% வந்து ஆல்கஹால் இருக்குங்க. இதை வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி அதை வந்து 63% மாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 63% ஆயிருக்குலங்க, அதை வந்து இப்ப கிளியர் லிக்விட் இருக்கும், கலர் கலர் எதுவும் இருக்காது. இதை வந்து பாத்தீங்கன்னா ஓக் பேரல்ல வச்சு அடைச்சிருவாங்க. இந்த ஓக் பேரல் அடைச்சத இது வந்து பாத்தீங்கன்னா வார் ஹவுஸ்க்கு போகும். வார் ஹவுஸ்னா அந்த ஓக் பேரல், அந்த ஓக் பேரல அடைச்சு வச்சிருப்பாங்கல்லங்க, அடைச்சு வைக்கிறாங்களா, அந்த இடத்துக்கு பேர் தான் பாத்தீங்கன்னா வார் ஹவுஸ். வார் ஹவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்காட்ச் விஸ்கி அப்படின்னா வந்து கம்பல்சரி 3 வருஷம் இருக்கணுங்க. ஹவுஸ் விஸ்கிக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல், ஸ்காட்ச் அப்படின்னா வந்து இது வந்து கம்பல்சரி வந்து 3 வருஷம் இருக்கணும். சில ஒயின், சில விஸ்கி பாத்தீங்கன்னா 15 வருஷம், அதாவது 15 வருஷம், 18 வருஷம், 20 வருஷம், 21 வருஷம், இந்த மாதிரி வந்து எந்தெந்த விஸ்கி வந்து எவ்வளவு நாள் இந்த ஏஜிங் ப்ராசஸ்ல இந்த பேரல் இருக்குதுங்களோ அதுதான் வந்து கணக்கு. ஸோ அவ்வளவு ஸ்மூத்தா இருக்கும் ஹவுஸ் விஸ்கி வந்து, கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். மற்ற விஸ்கிங்கள் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்மூத்னஸ் இருக்கும். இந்த ஓக் பேரல்ல போட்டு ஏஜிங் பண்றாங்கல்லங்க, அதுதான் வந்து 12 இயர்ஸ் ஓல்டு 13 இயர்ஸ் ஓல்டுன்னு போடுறது. ஸோ இதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவ்வளோ ஸ்பெண்ட் பண்றது, அந்த அளவுக்கு ஸ்மூத்னஸ் வந்து இது கிடைக்கும். ஸோ இதுதாங்க மெயினா வந்து விஸ்கி பத்தி ஓரளவுக்கு, அதாவது இது லைட்டாக, அதாவது சரக்கு அடிக்கிறதுக்கு முன்னாடி இதை பற்றி தெரிஞ்சுட்டு குடிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கோங்க. கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் பாருங்கள், அதில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது சவுருங்க இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா ப்ளூ லேபிள் தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவான சரக்கு. மற்றது அதாவது ஸ்காட்ச் வகையறால் பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் வந்து அதுக்கு இங்கே இல்லை, அதாவது ஏஜஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் இந்த ஏஜ். இந்த பேரல் இருக்கு பாருங்கள், இதில் எவ்வளோ வருஷம் வச்சுருக்காங்களோ அவ்வளோ வருஷத்துக்கு தகுந்த மாதிரி இது வந்து ரேட்டு வந்து அதிகமாயிட்டே போகும். ஸோ இன்னும் வந்து டீட்டெயில்டாக வீடியோ கூட போடுறாங்க இன்னும் வரக்கூடிய காலங்களில். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், பிடிக்கலைனாலும் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள் கமெண்டில், கண்டிப்பாக அதை ஃப்யூச்சரில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் அதிகமாக வீடியோ போட்டதில்லைங்க, இப்போ தான் வந்து சரி எதையாவது மக்களுக்கு யூஸ் ஆகிட்டுருக்கோம்னுட்டு வீடியோ போடுறேன். சரிங்க, தலை எல்லாம் டிஎஸ்ஆர் கடிங்க, என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.